Hi friends, welcome to our YouTube channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா FCU பத்தி தான், ஃபேன் காயில் யூனிட் அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? Hi friends, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா FCU யூனிட், ஃபேன் காயில் யூனிட், ஷார்ட்டா FCU னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது அதோட ஃப்ரண்ட் வியூ தான் இது. இது வந்து கிரில், இதுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வரும். இதுக்குள்ள தான் கூலிங் காயில் இருக்கு. பேக் சைடுல பாத்தீங்கன்னா ப்ளோவர் இருக்கு, ஃபேன் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மேலே ப்ளூ கலர் கவர் தெரிகிறது வந்து ஆக்சுவேட்டர். அது பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவேட்டர். ஓகேங்களா? இது வந்து இன்லெட் வால்வு தான். அதோட எல்லா விதம் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஓகேங்களா? அதோட மெயின் இது தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ தான் இது. பேக் சைடில் தான் வந்து ஃபில்டர் இருக்கும். அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அதோட பேக் சைடில் பைப்பு தெரிகிறது பார்த்திங்கன்னா ட்ரெயின் லைனு. அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஓப்பனில் இருக்கிற ஒரு இதாக எஃப்சியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இது ரன்னிங்கில் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபேன் காயில் யூனிட் தான். இது வந்து ரிமூவ் பண்ண எஃப்சியூ. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர், ப்ளோவர் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட் வியூ தான். அதில் வந்து கூலிங் காயில் தெரியுது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில் வாட்டர் இன்லெட் அவுட்லெட்டு பைப் லைனு. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு சில் வாட்டர் வந்து உள்ளே போகும். பார்த்திங்கன்னா மேலே தெரியுது ஆக்சுவேட்டர். இப்போ அடுத்து பார்க்குறது இன்லெட் வால்வு க்ரீன் கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இன்லெட் வால்வு தான். இது வந்து உங்களுக்கு வந்து கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஸ்டெய்னர் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஸ்டெய்னரு. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளோவர் செட் பண்ணுற ஏரியா. இதில் ஒரு ப்ளோவர் செட் ஆகும், இதில் ஒரு ப்ளோவர் செட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து மோட்டரோட ஸ்டாண்டு. இதில் வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒன்லி ஃபேன் காயில் யூனிட். அதோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து உங்களுக்கு வந்து சில்னஸை எடுத்து ஏர் ஃப்ளோவாக கொடுக்கும், அவ்வளோதான். இது வந்து அதோட மெயின் ஃபேன். இதோட வந்து ட்ரெயின் லைன் தான் இது. ட்ரெயின் லைன் கனெக்ஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? இது வந்து அதோட கண்ட்ரோல் பேனல். இது நான் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் கடைசியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெயின் சுவிட்சு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் தான் வந்து நம்மளோட மோட்டரோட கனெக்ஷன்லாம் கொடுக்கணும். கண்ட்ரோல் ஒயர் எல்லாம் வரும். ஓகேங்களா? டபுள் ப்ளோவர் மோட்டர். ஓகேவா? அதோட நேம் பிளேட் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். வெல்லிங் தான் இதோட மேக்கு. இதோட மாடலில் உங்களுக்கு வந்து தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷனில் தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கையில் வச்சுருக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிளாக் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு, ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ ஸ்பீடு, ஒயிட் வந்து மீடியம் ஸ்பீடு, ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு ஃபேஸு. அந்த ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டரில் வரும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பிஎம்எஸ் கனெக்ஷனில் தான் இருக்கும். ஹை ஸ்பீடு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒன் செட் ப்ளோவர். இதில் வந்து ரெண்டு ப்ளோவர் இருக்கும். செகண்ட் ப்ளோவரே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளோவர் மோட்டர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து இதோட கண்ட்ரோல் தான். இது வந்து கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் கண்ட்ரோல் தான் இது மெயினாக. டிரான்ஸ்ஃபார்மர் இதோட ஃபியூஸ் தான் இது. ஓகேங்களா? எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.